नारायणीयं दशकम् अम्बतिरण्ड ब्रह्मगर्वशमनं ब्रह्मनुय गर्व अडकलत् निरीक्षितं ते भूमातिरेकम् अभिवीक्ष्य तदाघमोक्षे ब्रह्मा सपरोक्षभावं निन्येथ वत्सकगणान् மாயா ஸோ பிரம்மதேவன் என்ன பண்ணுறான்னா மற்ற அவதாரங்கள்லாம் காணப்படாத அவனோட முழு முதல் தன்மையை அகாசுரோட மோட்சத்தில் கண் கூட பார்த்துட்டானான் இது ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருக்கேது தான் அதனால் மேலும் ஒன்று டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆசைப்பட்டானான் அதனால் தன்னோடய மாயை பயன்படுத்தி அந்த கன்றுகளின் எல்லாம் கண்ணுக்கே புலப்படாத மாதிரி பண்ணிட்டாரான் பிரம்மதேவன் அதாவது மீதி அவதாரத்துலலாம் காணாத சில அதிசயமான மகிமையை ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்தில் பார்த்தாராம் பிரம்மா அதை தவிர இந்த அகாசுர மோக்ஷத்தில் இன்னும் ரொம்ப அதிசயமையாக பார்த்தோன்னே இன்னும் அவரை டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதால மாயாலும் ஊகிக்க பண்ணி கண்ணுகளெல்லாம் கண்ணுக்கே புலப்படாத இடத்துக்கு அடிச்சு போயிட்டாராம் பிரம்மதேவர் கபலோ கதவாம் புக்தாம் ஸ்திரோதித சரோஜ பவகு குமாரான ஸோ எல்லாம் என்ன பண்ணால் கன்றுகளை எல்லாம் காணுமே அப்படின்னு ஒரே மனசு கலங்கினா திடீர்னு காணா போயிடுதே அப்படின்னு எல்லாம் மன கலங்கினார்கள் ஆனால் உனக்கு மட்டும் தெரிஞ்சிடுது நீ இது ஏதோ பிரம்மதேவன் தான் நம்ம கிட்டே பண்ணுறாரு அப்படின்னு அதனால் நீ என்ன பண்ணினேன் அந்த கன்றுகளை எப்படியாவது கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி அதாவது அந்த வந்து பிரம்மதேவனோட மாயைக்கு உட்பட்ட மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு பாதி சாப்பிட்ட அந்த சோர்டூருண்டிய கையில் வச்சுட்டு நம்ம என்னால் நம்ம பார்த்தோம் இல்லையா வன போஜனம் நடந்துட்டுருக்குன்னு ஸோ பாதி சாப்பிட்டு அந்த சோட்டு உருண்டையோடையே அந்த கன்றுகளை தேடிக்கொண்டு போனேன் இந்த மாதிரி போகிறச்சா என்ன பண்ணான் பிரம்மதேவன் அங்கே இருந்த மீதி அவருடைய தோழர்கள்லாம் சாப்பிட்டுட்டே இருந்தார்கள் அந்த சிறுவர்களையும் காணாமல் பண்ணிட்டார் அவர்களையும் மறைத்து தன்னுடைய மாயையால் அவங்களையும் காணாமல் போக்கிட்டார் வட்சி தஸ்தனு கோப சிக்கியாதி பாண்ட முரளி கவலாதி ரூபக பிராக்வத்ய விபினேஷு சிராய சாயம் தம்மாய் பிரஜமாயயாத்த ஓஹோ அப்படின்னு பார்க்குறாரு வந்து பத சிறுவர்களையும் காணும் அதனால் இவர் என்ன பண்ணுறார் தன்னுடைய மாயையாலேயே நிறையா கன்றுகள் எவ்வளோ கன்றுகள் வந்ததோ மேயறத்துக்கு அவ்வளோ கன்றுகளுடைய உருவத்தையும் அந்த இடையர்களுடைய உருவத்தையும் தானே மேற்கொண்டு எல்லாத்தையும் திரும்பி அவர் உருவாக்கிட்டார் அதோடு இல்லாமல் உரி அதில் இருந்த பாத்திரம் புல்லாங்குழல் கொம்பு வாத்தியம் எல்லாத்தோடைய வடிவத்தையும் ஏற்று அதாவது எதுவுமே காணா போகாத மாதிரி பண்ணிட்டார் முன் போலவே காடுகளில் நிறைய நேரம் ஜாலியாக விளையாடிட்டு சாயந்தர பூஜை எப்போவும் கோகுலத்துக்கு திரும்பி வர மாதிரி அதே மாடுகள் கன்றுகள் அந்த சிறுவர்கள் அப்புறம் அந்த புல்லாங்குழல் கொம்பு வாத்தியம் எல்லாத்தோடையும் எப்படி போனாங்களோ அதே மாதிரி சாயந்தரம் திரும்பி வந்துட்டார் துவாமே क्यगवलादिमयं दधानो भूयस्त्वमेव पशुवत्सक पशुवत्सकबालरूपक गोरूपिणीभिरपि गोपवधूमयीभिः आसादितोऽसि जननीभिः अधिप्रहर्षात् அதாவது அவரே கன்றுகளாகவும் சிறுவர்களாகவும் உரியாகவும் கொம்புகளாகவும் ஆனான்னு பார்த்தோம் இல்லையா போன ஸ்லோகத்தில் அந்த மாதிரி திரும்பி வந்த உடனே இது அங்கே இருந்த இடைச்சியர்களும் தாய்மார்களும் மிகுந்த மகிழ்ச்சியோடு அப்படியே வரவேற்கிறார்களாம் இப்போ புதுசாக பார்த்துற மாதிரி இருக்கான் அவளுக்குலாம் எப்பவும் தானே போயிட்டு வர ஆனால் நீயே இல்லாமல் மாறினதால் அவர்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியோ உண்டாச்சா அதனால் உன்னை மகிழ்ச்சியோடு எல்லாரையும் அவர்கள் வரவேற்றார்கள் जीवं हि किञ्जितमानवशात्त्वकीयं मत्वा तनूज इति रागभरं वहन्त्यः आत्मानमेव तु भवन्तम् अवाप्य सूनुं प्रीतिं ययुर्न कियतीं गावः अतः கட்டுப்பட்டுருக்கோம் யார் அப்படின்னு தெரியாதே ஒரு ஊசர்கிட்ட நம்ம மகன் நம்ம மகள் அப்படின்னு நம்ம பற்று வச்சு அவன் தன்னுடைய சொந்தக்காரன் அப்படின்னு நிறையா பேரை எண்ணி எல்லாருக்கிட்டையும் நம்ம அவங்க கிட்டலாம் தான் ஜாஸ்தி அன்பை செலுத்துகிறோம் மீதி பேரை விட தன்னுடைய சொந்த குழந்தைகள் கிட்டேயும் தன்னுடைய சொந்த அண்ணா தம்பி அக்கா தங்கைகள்கிட்டையும் மிகுந்த அன்பை செலுத்துகிறோம் இதெல்லாம் உலகத்தில் யார் என்னன்னு தெரியாத மாயால உண்டானது அப்படி இருக்கும்போது அந்த இடைச்சியர்களும் அந்த பசுக்களும் தங்களுக்கே உயிராக இருக்கின்ற ஒன்றை மகனாக அடைஞ்சதும் எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்க மாட்டார்கள் உண்மையான மகிழ்ச்சியை நிச்சயமாக அடைந்திருப்பார்கள் இல்லையா அப்படின்னு பட்டத்திரி வந்து குருவாயிரப்பனை பார்த்து கேட்கிறார் ஏவம் பிரதீக் ஹர்ஷபார கோபகண லாலித பூரிமூர்த்தி துவரோபி பூபுதே கிளவத் சராந்தே பிரம்மாத்மனோரா பி மகான் யுவையோர் விசேஷக இந்த மாதிரி நொடிக்கு நொடி எல்லா இடையர்களும் வளர்ந்து ரொம்ப அப்படியே சந்தோஷம் பெறுகிறது கோகுலத்தில் ஏன்னா நீயே எல்லாமே ஆகியிருக்க இல்லையா அதனால் ஒன்னோடத்தை பல திருமேனிகளை எல்லா அம்மாக்களும் சீராட்டி பாராட்டி குளிப்பாட்டி சாதம் போட்டு எல்லாம் வளர்க்குறார்கள் இந்த மாதிரி உண்மையை உன்னுடைய சொந்த அண்ணாவான பலராமன் கூட அந்த வருஷத்தோட முடிவில் தான் அறிந்தானான் அவரும் நினச்சிருந்தாலும் இதெல்லாம் பழைய நம்ம தோழர்கள் பழைய கன்றுகள் அப்படின்னு அவருக்கே உன்னோடய மாயை தெரியலையா நீங்கள் ரெண்டு பேரும் வந்து பிரம்மத்தோடைய இரண்டு வந்து வடிவம் ஆனாலும் உங்கள் ரெண்டு பேருக்கும் நடுவில் நிறையா வித்தியாசங்கள் இருந்தது இல்லையா அப்படின்னு பட்டத்திரி திரும்பி குருவாயூரப்பனை கேட்குறாரு वर्षावधौ नवपुरातनवत्सपालान् दृष्ट्वा विवेकम् अश्रुणे दृहिणे विमूढे प्रादीदृशः प्रतिनवान् मकुडाङ्गदादी भूषां चतुर्भुज युजः स जलाम्बुदाभान् ஸோ இப்படியே ஒரு வருஷம் ஆயிடுது ஸோ பிரம்மதேவனும் கன்றுகளையும் சிறுவர்களையும் ஒழித்து வச்சு ஒரு வருஷம் முடிஞ்சிடுது இந்த ஒரு வருஷம் முடிவில் இந்த புதிய கன்றுகளையும் பழைய கன்றுகளையும் பார்த்து பிரம்மதேவனுக்கே பயங்கர கன்ஃபியூஷன் ஆகிடுதான் என்னடா அதை நம்ம ஒழித்து வைச்சோம் இங்கே பார்த்தா கோகுலத்தில் எல்லா கன்றுகளும் அப்படியே இருக்கே அதே மாதிரி புதிய இடையர்கள் பழைய இடையர்கள் அதே மாதிரி புகுத்தறி அதே மாதிரி அந்த கொம்பு எல்லாமே நம்ம ஒழிச்சு வச்சதெல்லாம் இருக்கே அப்படின்னு பகுத்தறிய முடியாமல் மயக்கத்தை அடைஞ்சிட்டானா அப்போ நீ என்ன பண்ணினேன் புதிய கன்றுகளையும் இடையோ கிரீடம் தோல்வளை எல்லாமான ஆபரணங்களையும் நான்கு கைகளையும் நீருண்ட மேகம் போன்ற நிறத்தினையும் உடையவராக காண்பித்தாய் அதாவது அத்தனை பேரையும் தன்னாவே அப்போ தான் பிரம்மதேவனுடைய மயக்கத்தை போக்குறதுக்காக கர்வத்தை போக்குறதுக்காக என்ன பண்ணுறார் எல்லா கன்றுகள் எல்லா இடையர்கள் எல்லா தோல்வலை எல்லாத்தையும் நான்கு கைகள் நீருண்ட மேகம் போன்ற நிற மேக நிறத்து இருக்கு இல்லையா கிருஷ்ணர் अडयव ए कृष्णरावर्मिारां प्रत्येकमेव कमला परीलिताङ्ग् भोगीन्द्र भोगयनयनाभिरामान् लीलानिलित दृशकादि योगी व्यासेवितान् कमलभूर् பவத கோவிந்தா கோவிந்தா அவர்கள் எல்லாரும் எப்படி இருந்த மகாலக்ஷ்மியால் காலெல்லாம் அப்படியே பிடிச்சு விடப்பட்டவர்களாக இருந்தார்கள் ஆதிசேஷன் மேலே படுத்துட்டு இருந்தார்கள் அத்தனை பேரும் விளையாட்டாக கண்ணம்பூடின்னு எப்படி இருப்பாரோ விஷ்ணு அதே மாதிரி கண்ணம்பூடின்னு இருந்தார்கள் சனக சனத்குமாரம் அந்த மாதிரியான முனிவர்களால் வந்து வணங்கப்பட்டார்கள் இந்த மாதிரி ஒன்றுடைய வடிவமாகவே அத்தனை பேரையும் வந்து பிரம்மா பார்த்தாராம் என்ன ஒரு அற்புதமான காட்சி நம்ம கற்பனை பண்ணி பார்த்தாலே அவ்வளோ அழகாக இருக்குது அதான் அந்த கன்றுகள் இடையர்கள் எல்லாத்தையுமே மாடுகள் எல்லாமே கிருஷ்ணருடைய உருவமாக கிருஷ்ணர் எப்படி பார்க்கடலில் ப வந்து விஷ்ணு பள்ளி கொண்டு இருக்கிறாரோ அதே மாதிரியான உருவமாக மகாலக்ஷ்மி காலை பிடிச்சுட்டுருக்கா அதிசேஷம் மேலே படுத்துட்டுருக்கார் விளையாட்டை கண்ணை மூடின்னு யோக நித்ரால இருக்கார் अप एव वणि ब्रह्मदेवन् पतान् नारायणाकृतिमसङ्ख्यतमान् निरीक्ष्य सर्वत्र सेवकमपि स्वमवेक्ष्य धाथा मायानिमग्नहृदयो विमुमोह यावत् एको बभूविध तदा கபலார்த பாணீகி இந்த மாதிரி கணக்கே இல்லாத நாராயணனுடைய வடிவங்களை கண்ட பிரம்மதேவன் எல்லா இடத்துலையும் தன்னையும் பணியாளராக பார்த்தானாம் மாயையில் மனம் மூழ்கி அறிவினை அவருக்கு அதாவது இவரை மாயால் மயக்க பார்த்த அவருக்கு பிரம்மதேவனுக்கு மாயால் மனமெல்லாம் மூழ்கி அறிவையை இழந்துட்டாராம் பிரம்மதேவன் ஏன்னா எல்லா இடத்துலையும் விஷ்ணுவை பார்த்து எல்லார்ட்லேயும் தன்னையும் பணியாளராக பார்த்தோன்னே அவருக்கு ஒன்றுமே புரியலையாம் அப்போது நீ ஒருத்தன் திரும்பி கையில் அந்த பாதி சோட்டு உருண்டியை வச்சுன்னு தேட போனே இல்லையா கன்றுகளை அந்த மாதிரியா நீ தோன்றினா இதெல்லாம் அவருடைய மாய அலீலைகளை அழகாக விளக்குகிற ஸ்லோகம் இதெல்லாம் அனுபவித்து நம்ம கற்பனையில் பார்த்து படிக்கணும் நஷ்யன் மதே தனு விஸ்வபதிவாம் ூத்தவதி தாதரி போத்தை சமம் பிரதிப விபோ பரிபாஹிரோத் அதற்கப்புறமா தான் பிரம்மதேவனுடைய கர்வம் ஒழிஞ்சுதான் அதான் அவர் யார் கிருஷ்ணனை டெஸ்ட் பண்ணுறதுக்கு இல்லையா அவரை உண்டாக்கினதே வந்து விஷ்ணு தான் அவருடைய தொப்பிலே தான் தோன்றினவர் இல்லையா அவருடைய நாபிகமரத்திலேருந்து தாமரைப்போவிலேருந்து உதித்தவர் தான் பிரம்மா அப்படி இருக்கும்போது தன்னை தோற்றுவித்தவனையே அவரை வந்து டெஸ்ட் பண்ண நினைத்தது அவருடைய கர்வத்தை காட்டுறது இல்லையா அதனால் இந்த இந்த மாதிரியான ஒரு காட்சிகளை ஏற்படுத்தி பிரம்மதேவனுடைய செருக்கினை ஒடித்தார் உடனே பிரம்மா வந்து உலகத்துக்கே தலைவன் நீ தான் அப்படின்னு புரிஞ்சுட்டு ஒன்று அடிக்கடி வணங்கி துதித்தார் பிறகு சத்தியலோகத்துக்கு போயிட்டார் நீ என்ன பண்ணின ரொம்ப சந்தோஷமான கன்றுகளோடும் சிறுவர்களோடும் வீட்டுக்கு போனாய் அப்படிப்பட்ட குருவாயூரோன தலைவனே ஏன் என்னை எல்லா பிணிகளிலிருந்தும் காப்பாற்றணும் அப்படின்னு வேண்டிக்கிறார் பட்டத்ரி தான் மாயால் உண்டாக்கின அந்த சிறுவர்கள் இடையர்கள் அதெல்லாம் மறைச்சிட்டு ஒரிஜினலாக பிரம்மா ஒழிச்சார் இல்லையா அந்த கன்றுகளோடும் சிறுவர்களோடும் வீட்டுக்கு போனாராம் அந்த மாதிரி அந்த குழந்தைகள் எல்லாமே கிருஷ்ணருடைய உருவமாக வந்தபோது அவள் அம்மா அப்பாலாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் என்னடா அது நம்மளுக்கு அளவுக்கு அதிகமாக மகிழ்ச்சியாக இருக்கே அப்படின்னு நினச்சாலாம் அந்த பசுக்கள் வந்து அளவுக்கு அதிகமாக பால் கறந்து தான் அந்த புல்லாங்குடிலேருந்து மிகவும் இனிமையான வந்து ஓசை வந்து தான் ஒரு ஒரு குழந்தைகளும் அவள் அம்மா அப்பா கிட்டே ரொம்ப ஆசையாக இருந்ததுதான் அவள் அம்மாவுக்கும் அந்த குழந்தைகளை விடுறதுக்கே மனசு வரலையும் அவ்வளோ ஆசையாக இருந்து தான் அந்த மாதிரி தோன்றினதுக்கு காரணம் என்னென்னா எல்லாமே கிருஷ்ணருடைய உருவம் இல்லையா எல்லாமே கிருஷ்ணர் அந்த மாதிரி மாறி இருந்தார் அந்த மாதிரி ஒரு அழகான தசகம் இது இதில் எப்பவும் போல அவர் நீயே என்ன பிணிகளிலிருந்தும் காப்பாற்றணும்னு வேண்டிக்கிறார் நாமும் நம்முடைய கவலைகளிலிருந்தும் பிணிகளிலிருந்தும் நம்மை காக்க வேண்டும் என்று வேண்டி இந்த தசகத்தை முடிப்போம் மீண்டும் ஐம்பத்தி மூணாவது தசகத்தில் சந்திப்போம் மகாபெரிவா சரணம்